எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. அப்கமிங் ப்ராஜெக்ட் அதான் இப்போ சொன்ன மாதிரி ஜி ஃபைவ்ல கிருத்திகா மேம் டைரக்ஷனில் பேப்பர் ராக்கெட் அப்படின்னு வெப்சீரிஸ் அது வருது. அண்ட் மற்ற அப்டேட்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் அது படம் முடிஞ்சிச்சு. அது கூடிய சீக்கிரம் அவர் சார் சார் சைட்லேருந்து சொல்கிறேன். அது சொல்கிறதுக்குன்னே ஒரு தனி நம்ம ஒரு சிட்டிங் உட்காரோம். ஏன்னா அது இட்ஸ் அ பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சார் கூடலாம் என்னோட இவ்வளோ ஏர்லியான ஒரு கரியரில் ஸ்டேஜில் வந்து அவர் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதே ஒரு பெரிய பெரிய விஷயமா. நாங்கள் ஹோம்ஒர்க்கே அதிகமாக கொடுத்துருந்தாரா? இல்லை இல்லை, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் கூட ஒர்க் பண்ணுறதுலேயே நம்மளை அறியாமலே நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போம். ஸோ அது சினிமாவாக இருக்கட்டும், ஐ மீன் ஜென்ரலாக ஒரு ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அவர் கூட. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. பீஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தேன், யாரும் பார்க்கல, சூப்பராக இருந்துச்சு. எந்தளவுக்கு வெயிட் பண்ணேன்? பயங்கரமாக வெயிட் பண்ணேன். நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணுறேன். லுக்கெலாம் எப்படி இருக்குது? தளபதி மாஸ் வேறு லெவல். கீர்த்தி மேம் கூட படம் பண்ணுறீங்க, எந்த ஜான்ரலாக இருக்குது? கிருத்திகா மேம் வெப்சீரிஸ் வந்து அது ஒரு ரொம்ப ப்ரீஸியாக என்ன சொல்கிறது, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி லைக் இப்போ அட்லீஸ்ட் இந்த ரீசன்ட் டைம்ஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் ஒரு இன்டென்ஸாக அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இது வந்து ரொம்ப சில்டாக ரிலாக்ஸ்டாக நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே நான் பெருசாக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம், அப்படியே நார்மலாகவே இருந்த அதுவே போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. எந்த மாதிரி ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்? இதே மாதிரியே ஜாலியாக இருக்குமா இல்லை நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறாங்க அந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? உண்மையை சொல்லணுன்னா இப்போ எது வருதோ அதை தான் பண்ண முடியும். ஸோ வர்றதில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக படுறது வந்து பண்ணிகிட்ருக்கேன், செலக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம். இட்ஸ் அன் எமோஷனல் ஜாய் ரைட் மிக்ஸ்ட் வித் குவர்க்ஸ். ஸோ எப்படி இருந்தது அந்த ஃபீலிங்லாம் எப்படி இருந்தது? அந்த ஆக்சுவலாக ஜாலியாக இருந்துச்சு, ஒன்றும் எனக்கு பெரிய டென்ஷன்லாம் இல்லை. மேம் ஜஸ்ட் டோல்ட் மீ பி யுவர் செல்ஃப். அதான் பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து டென்ஷன் ஆனால் வந்து கட் ஓகே ஒன் மோர் அப்படின்வாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? வி ஆக்சுவலி லைக் ட்ராவல்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பார்த்த ஊர் எல்லாமே ட்ராவல் பண்ணோம். ஸோ ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க, ரொம்ப நன்றி. எல்லா ஊருக்கும் ஃப்ரீயாக கூப்பிட்டு போனாங்க. ஸோ ஒரு நல்ல ட்ரிப்பாகவும் ஆச்சு. வாட் அபவுட் யூ தன்யா? ஸோ யா இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் லைக் ஐ காட் அ வண்டர்ஃபுல் ஃபேமிலி இன் திஸ் மூவி அண்ட் வி ஹவ் ட்ராவல் டுகெதர். இட் வாஸ் அ லவ்லி ஜர்னி அண்ட் ஐ எம் ஷுர் தட் யூ வில் ஆல்சோ ஃபைண்ட் இட் lovely. Yeah, because one of the main things about this web series is like, you know, it travels across the length and breadth of Tamil Nadu.